ஃப்ரீ ஃபயரும் அனைத்து நல்லவங்களும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா தரமான அந்த கேம் பூஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். பிகாஸ் ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து போன வீடியோ முந்தின வீடியோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு கேம் பூஸ்ட் வேணும் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக நல்லதாக நிறைய டவுன்லோட் பண்ணி பார்த்து எது நல்லா ஒர்க் ஆகல, அதுக்காக நல்லதாக பார்த்து அஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன், அதை பற்றி வீடியோ போட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கேம் பூஸ்டர், அது கேம் பூஸ்டர் தான் ஃபோர்த்து. ஏன்னா அது ஃபோர்த்து வச்சுக்கிறது காரணம் சொல்கிறேன். அந்த ஃபிஃப்த்தை விட இது ஓரளவு கொஞ்சம் பெட்டராக இருந்து பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்லேருந்து சொல்லி காமிக்கிறேன், இதை இப்படி தான் பார்த்துக்குங்க. பிகாஸ் ஏன்னா இது ரேம் பூஸ்ட் பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஆட்டோ பூஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோ ஆகிக்கும். ஆக்டிவேட் லான்ச்சர் பார்த்தீங்கன்னா அது கேன்சல் கொடுத்துருங்க. இந்த மூணு கேம் விளையாடுறேன், உங்களுக்கு தேவையான கேம் எது வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கங்க. ஃபோனோட பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீமியம் வேணும், இல்லை நீங்கள் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணி காமிக்கும் டேட்டி பெர்சன்டேஜில் பார்த்துங்க, அவ்வளோதான். இதில் போய் நீங்கள் கேம் டச் பண்ணாவே அதே பூஸ்டாக உள்ளே போய்க்கும், அதுமாதிரி பூஸ்டாக உள்ளே போய்க்கும். அதனால் அந்த பூஸ்டர் வந்து ஃபோர்த் வச்சுக்கேன். தேர்ட் பார்த்தீங்கன்னா இது கேமர் ஜிஎல் டூல். இதுக்கு வந்து நான் தனியாகவே வீடியோ போட்டு அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ கிளம்பி செக் பண்ணி பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா. அதிலே லிங்க் இருக்கும், ஓரளவுக்கு பேசிக்காக சொல்லிடுறேன், கண்ணி கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனேபிள் பண்ணணும். எனேபிள் இந்த மாதிரி சைடில் ஒரு கேம் டர்போ எனேபிள், ஜிபி அண்ட் சிபி தான் கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ப்ராசஸ் ஆகும். இது எனேபிள் ஆட் வரும், பார்த்துக்குங்க. கேம் வேறு போகாது, யூஸ் பண்ணுறப்ப வரும். இது வந்து எனேபிளே கொடுத்துருங்க. சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேம் டியூனர் எல்லாமே பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இதில் என்ன, இது வந்து பப்ஜி கொடுத்துட்டாங்க, நீங்கள் என்ன எனேபிள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஃபிக்ஸ் வேண்டாம். ரெசல்யூஷன் வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட என்ன ஃபோ டிஃபால்ட் இருக்குது பார்த்தீங்களா 960, இதே வச்சுக்கோங்க. இதே கொஞ்சம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் வச்சுருக்கீங்க. அப்புறம் வந்து எஃபிஎஸ் கொண்டு போய் நீங்கள் வந்து என்னென்னா 60 வச்சுக்கோங்க, அப்போ தான் ஓரளவுக்கு நெட்டு நல்லா கிடைக்கும். அப்புறம் வேறு எதுவும் வைக்க வேண்டாம். அப்புறம் அதர் கேமிக்குள்ள வந்து இன்பில்ட், இது எதுவும் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, எல்லாமே ஃபோனில் இருக்குது. இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயே இருந்துருவோம், இதுலேயே வந்து பாருங்க. இதில் வந்து குயிக் பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே இருக்கு பாருங்க குயிக் பூஸ்ட், இதான் அந்த ஆப்ஷனு. நீங்கள் வச்சுருக்கீங்க கேம் விளையாடுற அப்போ நடுவில் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் கேமுக்கு. எல்லாமே டீட்டெயில்ஸாக வேணும் கேட்டிங்கன்னா கமெண்ட் கேட்டிங்கன்னா நாங்கள் மறக்காம பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஆட் ஆப்ஸ் கொடுத்து அப்ளை செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா இதாயிரும். ஆப் லிஸ்ட்டில் போய் நீங்கள் பிடிச்ச ஆப் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து ஃப்ரீ ஃபயர் ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க லோட் ஆகுது. நான் வந்து ஃப்ரீ ஃபயர் ஆட் பண்ணுறேன், செலக்ட் கொடுத்துட்டுனா செலக்ட் கொடுத்தாச்சு. அப்புறம் நீங்கள் வந்து ஹோம் பேஜ் கண்டு இங்கே கொடுத்து அப்ளை செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா கேமில் டேரெக்டாக உள்ள போயிடும். அப்ளை கொடுத்தீங்கன்னா கேமில் போயிடும். பார்த்துங்க என்னோட சாம்சங் 810 தான் யூஸ் பண்ணுறேன், 2 GB ரேம் தான். ஃப்ரீ ஃபயர் கொடுத்தனா அப்படியே லான்ச் ஆயிரும், வளர சூப்பராக இருந்தது. மேலே மாலி காமிக்கிறீங்களா, மாலி அது வந்து உங்களோட ஃபோனோட இது எதை வச்சு பில்ட் பண்ணாங்களோ அதை காமிக்கும். இன்னொரு ஒருத்தர் அடுத்த காமிக்கும், ஒருத்தருக்கு இது காமிக்கும், ஹீலியோ காமிக்கும். ஹீலியோ காமிக்கிற விட மாலி தான் காமிக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேமிங் மோட், இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ளேஸில் இருக்குது. பார்த்து செம இது ஆப்பு சூப்பராக இருந்தது, எல்லா விஷயத்தையும் நல்லா இருந்தது. இது எப்படி யூஸ் பண்ணுற காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி தான் இருக்கணும் இன்டர்ஃபேஸ். நீங்கள் ட்ரை லிமிட்டெட் எடிஷன் வெர்ஷன் கொடுத்துருங்க, இது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் காசு கேட்குற மாதிரி இருக்கும். ஆட் கேம்ஸ் கொடுத்துட்டு இதில் எல்லாமே ஒரு 3 நிமிஷம் சொல்லுவோம். இப்போ ஆட் கேம்ஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த கேம் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஃப்ரீ ஃபயர் ஆட் பண்ணுறேன், ஒரு நிமிஷம். ஃப்ரீ ஃபயர் ஆட் பண்ணிட்டேன், சேவ் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கேம் ஆடாச்சு. அப்புறம் வந்து இங்கே செட்டிங்ஸ் கொடுத்து இண்டிவிஜுவலாக எல்லாமே மாற்றிக்கலாம். இதை எனேபிள் பண்ணிடுங்க, எனேபிள் பண்ணிட்டுன்னு வச்சுங்க. உங்களுக்கு வந்து க்ளீன் பேக்ரவுண்ட் ஆலமேஜாக இது கொடுத்துருங்க, ஃபுல்லாக கொடுத்துருங்க அக்ரெசிவ். இது மேலே எனேபிள் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகும், டிசேபிள் இருக்குது எனேபிள் பண்ணிடுங்க. அக்ரெசிவ் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து ஒய்ஃபை டிசேபிள் ஆட்டோ ஆப்ரேட்டர்ஸ் அதை விட்டுருங்க. கேம் ரிங்டோனில் சேஞ்ச் கேம் அதில் தேவையில்லை. ரிஜிட் கார்ட்ஸ் கொடுத்துருங்க. வாட்ஸ்அப் கால் பிளாக் பண்ணால் இதிலே பண்ணிக்கலாம், நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் விபிஎன் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் எந்த ப்ராப்ளம் வராது, ட்ரை பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ட்ரை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பிளாக் கொடுத்துட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வராது. இதுவாக வேறு எதுவும் பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிச்சிடும் கேம் விளையாடுறப்போ. அப்போ நீங்கள் கேம் ப்ளே கொடுத்தீங்கன்னா கேம் தனப்போ விளையாட ஆரம்பிச்சிடலாம், அவ்வளோதான். இது ஆப்ஷன் இருக்குது முக்கால்வாசி. இது மேலே எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் கொஞ்சம் லேக் ஆகும். அப்புறம் கேம் யூஸ் பண்ணுறப்பவே இப்படி கொடுத்துட்டிங்கன்னா ப்ளே கொடுத்துட்டிங்கன்னா கேம் பூஸ்டர் டேரெக்டாக ஃப்ரீ ஃபயர்ல போயிடும். உங்கள் கேம் மோட் செட்டிங்ஸ் அப்ளைட் சக்ஸஸ்ஃபுல்லி, அப்படியே டேரெக்டாக கேம் மோட்ல போயிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூஸ்டர் ப்ளஸ் இந்த பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், இது யூஸ் பண்ணேன், அப்புறம் செகண்ட் இருக்கிற நல்லா யூஸ் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபஸ்ட்டு நீங்கள் கேம் ஆட் பண்ணிங்க, அப்போ தான் ஒரு ஜிஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ண முடியும். பட் ஏன்னா எல்லாருமே பார்த்தா ஃப்ரீ ஃபயருக்கு ஜிஎஃப்எக்ஸ் ஷூட் பண்ணிட்டாங்க, முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பப்ஜி பப்ஜினே விட்றாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட ரேம் என்ன பர்சன்டேஜ், எவ்வளோ ஜிபி யூஸ் ஆயிருக்கு, எவ்வளோ ஜிபி ஃப்ரீயாக இருக்குது, டெம்பரேச்சர் என்ன, பிங்க் எவ்வளோ இருக்குது, நான் நெட் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன், பிங்க் எவ்வளோ காமிக்குது. ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்கேன் பண்ணிடும். ஸ்கேன் பண்ணி அப்புறம் ஜிஎஃப்எக்ஸ் ஷோட் கொடுத்தீங்கன்னா ரெசல்யூஷன் நெக்ஸ்ட் இது கொடுத்துருங்க. அப்புறம் எதுவோ கிராஃபிக்ஸ் தேவையில்ல, இது மட்டும் எனக்கு 60 கொடுத்துருங்க. 60 நீங்கள் 90 40 கொடுத்துருங்க, நான் 40 கொடுத்துக்கிறேன். அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் வந்து இது எல்லாமே எனவே கொடுத்துருங்க, பூஸ்ட் ஆகிடும். பூஸ்டிங் ஆகிட்டுருக்கு, பூஸ்டிங் ஆகி முடிச்சுன்னா இப்படி மேலே டிக் காமிச்சிடும். நீங்கள் வந்து வெளியே வந்துட்டு பூஸ்ட் கான்ஃபிக் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அல்ட்ரா பூஸ்ட் கேம் சிபியூ டர்போ எல்லாமே ஆட்டோ பூஸ்ட் கொடுத்துருங்க. எனேபிள் பண்ணி வச்சுங்க, உங்களோட கேமை தாறு மாதிரா ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி இந்த டேப் டூ கேம் டூ பூஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேம் தனப்போ விளைய ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபஸ்ட்டு க்ளீன் ஜங்க் ஃபைல்ஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, இது எனேபிள் பண்ணிடுங்க. அப்புறம் கேம் கொடுத்தீங்கன்னா கேம்ல டேரெக்டாக உள்ள போயிடும். ஃபஸ்ட்டு எல்லாமே அல்ட்ரா பூஸ்ட் எல்லாமே காமிக்க ஆப்ஷன் என்னென்னலாம் எல்லாம் எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வெயிட் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும்னா ஒரு 1 நிமிட் ஆகும். பார்த்தீங்கன்னா தன்னப்போல் கேம்குள்ளே போயிடும். பண்ணிட்டு வச்சுங்க, ஃபோன் எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணிடும், மிச்சம் எதுவுமே ரன் ஆகாது பின்னாடி பேக்ரவுண்டில், அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி கொடுத்துட்டுன்னா டேரெக்டாக கேம்குள்ளே போயிடும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தரமான ஹேண்ட் கேம் வரப்போகுது, இந்த ஜிஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணி மறக்காமல் அந்த வீடியோவில் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, டோன்ட் ஃபர்கெட் இட். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம், பை பை.